வாங்க. ஒரு பிளேட் எடுத்துட்டு வா, இந்த ஒயிட் கலர் பிளேட்டை கழுவி எடுத்துட்டு வா. அப்படியே சாப்பிடக்கூடாது, வே எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். இதுல எவ்வளவு பீஸ் இருக்கு? இது சாப்பிட்டு ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் ஆயிடுதோ. ஏய் என்னடா இத்தனை உண்டல குடிக்க மாட்டீங்க? அம்மா அம்மா குடுக்கலாம். அம்மா அம்மா குடுக்கலாம். வெயில் காலம் தானே இனி. இதுதான் இனி எனக்கு தெரிய. நான் சாப்பிட்டா வே இரு, நீ சாப்பிடுவியா? முதல்ல 9 தெரியுமா? இத வந்து இந்த இது இருக்குல்ல, மேல இருக்கிற அந்த ஓடை வந்து இந்த கையில அந்த பெருவிரலை வச்சு அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு ரெண்டு கையிலயே வச்சுக்கலாம். இனி எடுத்து எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த ஓடு எடுத்துட்டு சாப்பிடுங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும், அந்த தண்ணி செம்ம டேஸ்டா இருக்கும். சரியா? நீ என்ன ஏய், நீ என்ன வலிக்கு வலிக்கு போதுமா? அது சரி, ரெண்டு கை யூஸ் பண்ணி இது பண்ணு. ஏய் அப்படி பண்ணாச்சு, நீ வேற பேப்பர் எடுத்துக்கலாம். ஏதோ இந்த கவர் இருக்குதே, அந்த கவர் எடு. என்னடா இந்த பேப்பர்ல வைங்க. ஓகேம்மா. ஆஹா, இந்த பேப்பரில் இப்போ எல்லாத்துக்கும் கை கரெக்டாக இருக்குதா? இந்த மாதிரி எடுத்தேன்னா அது அழகாக வந்துடும். பெரிய பீஸுங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும், சின்ன பீஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பீஸில் ஒரே முட்டை எடுத்துட்டேன்னா சாப்பிடும்போது நல்லா ரசித்து ருசிச்சு ஒரே முட்டை சாப்பிட்லாம். இல்லைன்னா பாதி எடுத்துட்டு பாதி தின்னன்னா அது கஷ்டமாக இருக்கும், சாப்பிட ஒரு ஃபீல் வராது. நல்லா குழுமா அந்த இது இருக்குது இல்ல, அந்த தண்ணி பதநீர், பதநீர் அது வந்து அதுல போட்டு சாப்பிடும் போது இன்னும் பதனி வாங்கி தரையம்மா. சரி, இனி வெயில் காலம் தானே, இளநி இந்த நொங்கு அப்புறம் இந்த இது தர்பூசணி மேங்கோ வரும், இனி எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்ப நம்ம வெளியில போகும்போது ஆமா ஒரு நாள் இதுக்குன்னே போய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும். மரத்துல இருந்து இறங்கி குடிக்கலாம், டேஸ்டா இருக்கு. ஏதாவது தோப்பு பக்கம் பார்த்தோம்னா அது கிடைக்கும். இப்ப எங்க இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. கோயம்புத்தூர் பக்கத்துல எங்க தோப்பு இருந்தா கூட போகலாம். ஆமா போனா பாக்கலாம். நம்ம பாத்துடா மெதுவா, அதை பார்த்து கடிச்சு சாப்பிடாது. இருக்கிற தண்ணிய பார்த்து சாப்பிடு. தண்ணி கீழே விழுகுது. தண்ணி குடிச்சு பாரு. இதை விட அந்த இதோட கட் பண்ணி தருவாங்க, அந்த வெட்டுனது அந்த நொங்கு இருக்குல்ல, அது அது இல்லடா, அது பதநீர். அது சாப்பிடும்போதான் செம சூப்பரா டேஸ்ட். பரவாயில்லடா, நீங்களும் நொங்கு சாப்பிட்டு பழகிட்டீங்க. இனி சம்மர் சீசன் வருதுல்ல, அதனால இதெல்லாம் நிறைய கிடைக்கும், நிறைய நம்ம சாப்பிடலாம். இனி அடிக்கடி வித்துட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து லீவுங்கிறனால எங்கள் அம்மாவோட சமையல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெண்டைக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், சாப்பாடு. ரசம் வந்து வைக்கல, ஏன்னா ரசம் நைட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்றைக்கி சாப்பிட போகலாம். இதோட ஊறுகாய் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பொரியல் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்குது. குழம்பு இனி சாப்பிட்டு பார்க்கல, இனிமேல் தான் குழம்பு சாப்பிட்டு பார்க்கணும். ராகேஷ் வந்து குளிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கான். அந்த பல்லு ஆடுதா? அந்த பல்லு ஆடு.
சரியோ பார்ப்பா பல்லு மேல பல்லு நான் பல்லு போடுமா என்னோட கழுத்துல போட்டுக்கலாம் படத்துல வர மாதிரி டைட் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் இந்த பாசமான அண்ணன் சரி கழு வாய கழு சாணி எடுத்து கவர்ல கட்டி ராகேஷ் கிட்ட கொடுத்துரு அவன் கழுத்துல மாட்டிக்கான் இன்னொரு பல்லு உளுந்திருக்கும் ரெண்டு பல்லு உளுந்திருக்கும் சரி மூஞ்ச கழுவிட்டு வா நல்லா எங்க அச்சுக்கு பல்லு விழுந்துருச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சார் ஒண்ணுமே இது அப்படி காட்டு கீழே இருக்கிற இந்த ரெண்டு பல்லு விழுந்து வந்துருச்சு இப்போ இந்த ஒரு பல்லு விழுந்துருக்கு அடுத்து இந்த பல்லு விழுணும் இனியாவது நல்லா பிரஸ் பண்ண மக்களும் அப்போதான் அந்த பூச்சி வராமல் இருக்கும் இல்லாட்டி சொத்த பல்லு ஜாஸ்தியாக வந்துடும் சரியா அந்த ஈகர் மட்டும்தான் அது வந்துடும் சீக்கிரம் வந்துடும் நீங்கள் அச்சுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பல்லு விழுந்துருச்சு இன்னொரு பல்லுக்காக வெயிட்டிங் எப்போ விழுகும் சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டுலாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு அவளும் நெல் பொறி அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு வெல்லம் இருக்குது சாமிக்கு படைச்சது இது எல்லாமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு டேஸ்ட்டு கொடுத்தா தான் நாளையிலேருந்து இவங்களும் நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்ம அம்முக்குட்டி அவளுக்கு சாப்பிட்ற நல்லா இருக்க செலக்குட்டி நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் சொல்லு எங்கள் அம்முக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் டெய்லி விளக்கு பற்ற வைக்கும்போது நெல் பொறி கல்கண்டு திராட்சை போட்டு தான் இப்போ எப்போவுமே பிரசாதம் மாதிரி வைப்பேன் அந்த பிரசாதத்தை எப்போவுமே எடுத்து அம்மு தான் முதல்ல சாப்பிடுவா அதனால் அது வந்து ரொம்ப பழக்கமாயிருக்கு அம்மா சமைக்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கு செஞ்சிட்டேன் அம்மு வந்து இன்னைக்கு தூங்க வைக்கிறது தான் ராகேஷ் வந்து இட்லி சாப்பிட போகிறான் போனாவுக்கும் எனக்கும் தோசை ஊற்றி வச்சுருக்காங்க அம்மா அதனால் ரெண்டு ரெண்டு தோசை நைட்டு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு ஆமாம்மா அம்மா தோசை அப்புறம் இன்றைக்கி வந்து மத்தியானமே பார்க்க உள்ள வெண்டைக்காய் குழம்பு அவரைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சவுண்டை கம்மி பண்ணுங்கள் என் அச்சு வந்து டிவி பார்த்து அச்சு வந்து பல்லு விழுந்ததுலேருந்து பயங்கர ரெஸ்ட்டு என்னாச்சு தங்கத்துக்கு தூக்கம் வந்துடுச்சு இனி வாவாவை வச்சு தூங்க வைக்கணும் அவ்வளோதான் இதோட நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம் எப்படியோ கொஞ்சம் சமாதானம் ஆகி பல்லு விழுந்து அழுது சமாதானம் ஆகி முடிஞ்சிருச்சு சரி இனி தங்கம் தூங்க போகுது அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா போ